Jaya Jaya Shankara Hara Hara Shankara Deivathin Kural Nangam Pahadi Krishna Bakthargalaana Advaidhigal இம்மாதிரி நிலையில்தான் பரம அத்வைதியான சதாசிவ பிரம்மேந்திரால் பிரம்மணி மானச சஞ்சர ரே ஹே மனமே நிர்குண பிரம்மத்திலேயே சஞ்சாரம் பண்ணு என்று சொல்லிவிட்டு உடனே மயிலிறகை தலையில் சொருகி கொண்டிருக்கிற சகுனமான கிருஷ்ண பரமாத்மாவை பரவசமாக வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார். இப்படித்தான் ஆச்சாரியாலும் ஏராளமான சோஸ்திரங்களை சகுன பிரம்மத்தின் பல ரூபங்களாக இருக்கப்பட்ட அநேக மூர்த்திகளின் மீது பாடியிருக்கிறார். அவற்றில் கேசாதி பாத வர்ணனை பாதாதி கேச வர்ணனை எல்லாம் பண்ணி அந்தந்த தெய்வத்தின் குணகண மகிமைகளையும் லீலைகளையும் உள்ளமுருகி கொண்டாடியிருக்கிறார். குணமந்திரம் என்பதால் நிர்குணத்தை மறந்துவிட்டார் அல்லது அதை மறுத்து முரணாக பேசுகிறார் என்று அர்த்தமில்லை. மாறாக குணமந்திரம் என்பதாலேயே நிர்குணத்தை தான் அவர் சொல்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. இது எப்படி? விப்ஜார் என்று ஏழு கலர்களை சொல்கிறோம், ஏழு கலர்களை சொல்கிறோம். இந்த ஏழையும் ஒன்றாக சேர்த்துவிட்டால் என்ன ஆகிறது? ஒரு கலரும் இல்லாமல் வெள்ளை வெளேர் என்று ஆகிவிடுகிறது அல்லவா? இதே மாதிரி அத்தனை குணங்களும் அவனிடம் குடிக்கொண்டிருப்பதாலேயே அவன் ஒரு குணமும் இல்லாத நிர்குண வஸ்துவாக இருக்கிறான். ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சம் ரிஃப்ராக்ஷனில் ஏழு கலர்களுமாக பிரிகிற மாதிரி அந்த நிர்குணம்தான் மாயையில் பட்டு அந்த ரிஃப்ராக்ஷனில் இத்தனை குணங்களும் ஆகிறது. நாம ரூபரகிதமான பிரம்மம் இத்தனை நாம ரூப ஜீவ ஜகத்துகளாகிறது. தாமோதர என்றவுடன் குணமந்திர என்று ஆச்சாரியால் சொல்வதில் ஒரு வார்த்தை விளையாட்டை இப்போது தெரிகிறது. தாம உதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன். குணம் என்றாலும் கயிறு என்று அர்த்தம் உண்டு என்றேன். குணமந்திர என்பது குணங்களிலே கட்டப்பட்ட மாதிரி நிர்குண வஸ்து இருக்கிறது என்று சொல்வது போல தோன்றுகிறது. வாஸ்தவத்தில் குணங்களால் கட்டுப்படுத்த முடியாதவன். ஆனாலும் யசோதை எத்தனை கயிற்றாலும் கட்ட முடியாத வயிற்றை பகவானை பிறகு கட்டுக்கு அகப்படுத்தி கொண்டது போல பிரம்மமும் இப்படி சகுனம் மாதிரி கட்டுப்பட்டு வேஷம் போடுகிறது. என்ன ஆச்சரியம்! உபநிஷதங்களின் அர்த்தமான நிர்குண பிரம்மம் இப்படி உரலில் கட்டுப்பட்டிருக்கிறதே என்று கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. குணமந்திரமாக இருப்பதும் இப்படி கட்டுப்பட்டிருக்கும் நிலைதான் என்கிற மாதிரி ஷட்பதி ஸ்துதியில் அடுத்தடுத்து தாமோதர குணமந்திர என்று வருகிறது. இப்படி குணத்தோடு ரூபத்தோடு அது வருகிற போது அதை ரசித்து ஆனந்தப்படுகிற நிலையிலேயே சுந்தர வதனார விந்த என்கிறார். சுந்தர அழகான வதன முகமாகிய அரவிந்த தாமரை தாமரை போல அழகான முகம் படைத்தவன் என்று பகவானை வர்ணிக்கிறார். பரம அத்வைதிகள் பேச்சிலே மட்டுமில்லாமல் அனுபவிகளாக இருந்த அத்வைதிகள் பகவானின் ரூப சௌந்தரியத்தை ஓஹோ என்று வர்ணித்து ஆனந்தித்திருக்கிறார்கள். அத்வைதிகள் பக்தர்களாயிருப்பதில் குறிப்பாக கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களாகவே அதிகம் இருந்திருக்கிறார்கள். கிருஷ்ண கர்ணாமிரத்தம் பண்ணிய லீலா சுகர் அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்தான். மலையாளத்தை சேர்ந்தவர் அவர். அங்கே அத்வைத சம்பிரதாயம்தான் உண்டு. அதோடு கூட அவர் தங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது தங்களுடைய குலதெய்வம் சிவபெருமான் என்றும் தாங்கள் சிவ பஞ்சாட்சரி சபத்தியை உயர்கதியாக கொண்டவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார். ந கலு விசாரணீயக, இதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமில்லை என்று உறுதிப்படுத்தி சொல்கிறார். அப்படி இருந்தும் கிருஷ்ணனிடமே உயிரை வைத்து நம்முடைய மனசை கொள்ளை கொள்கிற முறையில் அவர் கர்ணாமிரதம் செய்திருக்கிறார். 400-450 வருஷத்துக்கு முந்தி மதுசூதன சரஸ்வதி என்று ஒரு பெரியவர் இருந்தார். பெங்காலை வங்காளத்தை சேர்ந்தவர் என்பது பொது அபிப்பிராயம். அத்வைத சித்தி என்று ஒரு உத்தம கிரந்தம் உபகரித்திருக்கிறார். அத்வைத சம்பிரதாயத்துக்கு வேறு நூல்களும் உதவியிருக்கிறார். இவரே பக்தி ரசாயனம் என்றும் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார். நிர்குண பிரம்ம அனுபவமான ஞானத்துக்கும் சகுண பிரம்ம உபாசனையான பக்திக்கும் கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடு இல்லை என்று நிலைநாட்டுவதற்காக இந்த நூலை எழுதினார். மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மாவின் பரம பக்தர். சிவ மகிம்ன சோஸ்திரம் என்று ரொம்பவும் உயர்ந்த சிவபரமான சோஸ்திரம் ஒன்று உண்டு. மகாராஷ்டிரத்திலிருந்து ஆரம்பித்து வடக்கே போக போக அது சகல ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கும்.
இங்கே உங்களில் பல பேருக்கு அதன் பெயர் கூட நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கிறது. இந்த சிவ மகிம்ன சோஸ்திரம் கிருஷ்ணனையும் சோஸ்திரம் பண்ணுவதாக அதன் வார்த்தைகளுக்கு அர்த்தம் பண்ணி அவர் மதுசூதனர் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதாவது அதற்கு சிவபரமாக அர்த்தம் பண்ணியதோடு விஷ்ணு பரமாகவும் அர்த்தம் பண்ணி எழுதியிருக்கிறார். அத்வைதிக்கு பக்தியே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது ஆச்சாரியாளுக்கு இருந்த மாதிரி சகல தெய்வங்களையும் ஒன்றாகவே நினைக்கிற பக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று புஸ்தகம் படித்தே அத்வைதத்தை பற்றி தெரிந்து கொண்டுள்ள நாம் நினைத்தாலும் அத்வைத அனுபவியான மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மா என்ற ரூபத்திலேயே விசேஷ பக்தி வைத்திருக்கிறார். உடுப்பியில் கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணினவர் மத்வாச்சாரியார். அவரை சித்தாந்தத்தை வலியுறுத்தி சொல்லி சங்கர ஆச்சாரியாலின் அத்வைதத்தை வன்மையாக கண்டித்தவர்களில் வியாச தீர்த்தர் முக்கியமானவர். வியாச தீர்த்தருடைய ஆக்ஷேபனைகளுக்கு எதிராக பாயிண்ட்களை கொடுத்தே மதுசூதன சரஸ்வதி பரம அத்வைதமான நூல்களை எழுதினார். இப்படி நிர்குண பிரம்மானுபவத்தை நிலைநாட்டிய இவரை குழந்தை கண்ணன் விழித்தெழுந்தவுடன் கொட்டாவி விட்டு கொண்டு சோமல் முறித்ததை நெஞ்சுருகி பாடியிருக்கிறார். ஆனந்த மந்தாகினி ஸ்தோத்திரம் என்று கிருஷ்ணன் மேல் நூற்றுக்கும் மேல் ஸ்லோகம் செய்து குணானுபவ ஆனந்தத்தை கொட்டியிருக்கிறார். அத்வைத தத்துவமாவது துவைத தத்துவமாவது என்கிற மாதிரி ஒரு இடத்தில் எனக்கு கிருஷ்ணனை தவிர வேறு ஒரு தத்துவமும் தெரியவில்லை. கிருஷ்ணாத் பரம் கிம் அப்பி தத்துவம் அகம் ந ஜானே என்று அவர் சொல்லியிருக்கிறார். தியான அபியாசா என்று ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்தில் யோகிகள் மனசை அடக்கி உள்ளுக்குள்ளே நிர்குணமாக நிஷ்கிரியமாக காரியம் இல்லாததாக உள்ளே ஏதோ ஒரு ஜோதியை பார்க்கிறார்கள் என்றால் நன்றாக பார்த்துவிட்டு போகட்டும். நம்மால் அப்படி தியான அபியாசம் பண்ணி மனசை அடக்கி ஜோதி தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று அழ வேண்டாம். அந்த ஜோதி நமக்கு வேண்டாம். அதே ஜோதி நல்ல நீல ஒளியாக இந்த யமுனா நதிக்கரையில் ஓடி விளையாடுகிறது அல்லவா? கிருஷ்ண பரமாத்மாவைத்தான் சொல்கிறார். இதையே நாம் பார்த்து கொண்டிருப்போம். இது நம் கண்களுக்கு ஆனந்தமூட்டுவதாக சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமாத்மாவை பிடித்த பிறகு எல்லாவற்றிலும் அந்த பரமாத்மா தான் இருக்கிறது, எல்லாமாகவும் அந்த பரமாத்மாவே தான் இருக்கிறது என்று அனுபவபூர்வமாக தெரிந்து விடுவதால் எதையும் விட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. இந்த நிலையில்தான் அத்வைதிகள் சகுண பிரம்மத்தை ஸ்தோத்திரம் செய்வது வாஸ்தவத்தில் பிரிவு இல்லையே. பிரிவு மாதிரி இருப்பது விளையாட்டுத்தானே? நாமும் தான் பக்தனாக பிரிந்திருந்து சகுனத்தை ரசிக்கலாமே. சமுத்திரம் அலையும் மாதிரி ஏகத்திலேயே பிரிந்த மாதிரி இருக்கலாமே என்று இருக்கிறார்கள். அப்படித்தான் ஆச்சாரியாலும் குணமந்திர சுந்தர வதனாரவிந்த என்று குணரூபங்களை ஸ்துதிக்கிறார். எல்லா குணமும் குடிக்கொண்டிருப்பதாலேயே ஒரு குணமும் இல்லாத நிர்குண பிரம்மமாக பகவான் இருக்கிறான் என்பதுதான் குணம் மந்திர என்பதற்கு அர்த்தம். ஒரு குணமோ அல்லது சில குணங்களோ மட்டும் பகவானுக்கு இருப்பதாக சொன்னால் அவர் நிர்குணம் இல்லை. இந்த ஒரு சில குணங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டிருக்கிறான் என்று ஆகும். ஒருத்தன் வெளுப்பாயிருக்கிறான் என்று சொன்னால் அவன் வெள்ளை கலர் மட்டும் உள்ளவன் என்று அர்த்தம். ஒருத்தன் வெள்ளையாகவும் இருக்கிறான், கருப்பாயும் இருக்கிறான், பச்சையாகவும் இருக்கிறான் என்று சில கலர்களை மட்டும் சொல்லி நிறத்தினாலும் அவன் அந்த சில கலர்கள் மட்டுமே என்றாகும். ஆனால் ஒருத்தன் இன்னும் மற்ற எல்லா கலர்களாகவும் இருக்கிறான் என்றால் என்ன ஆகும்? அவன் வாஸ்தவத்தில் இவற்றில் எந்த கலருமே இல்லை, ஒரு கலருமே இல்லாமல் இருக்கிறவன், ஒவ்வொரு சமயத்தில் இப்படி ஒவ்வொரு கலராக தெரிகிறவன் என்றுதானே ஆகும். இப்படியேதான் நல்லது கெட்டது, அழகானது அழகில்லாதது, புண்ணியம் பாவம், தர்மம் அதர்மம் முதலிய எல்லா குணங்களுமாக குணமந்திரமாக பகவான் இருக்கிறான் என்பதாலேயே அவன் வாஸ்தவத்தில் இந்த எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நிர்குணமாக இருந்து கொண்டு இப்படி பல குணங்களுள்ளவனாக தெரிகிறான் என்பதுதான் தாத்பரியம். நமதுக்கு பிடித்த மாதிரி நாம் பிரீத்தியோடு பக்தியோடு நினைத்து உருகுகிற மாதிரி அருப்பமான அவனே அழகாக ரூபத்தோடு வருகிறான். சுந்தர வதனார விந்த என்று ஆச்சாரியால் தாமரை திருமுகத்தோடு கூடிய இந்த அழகு ரூபத்தை சொல்கிறார். அருபத்துக்கு ரூபம் வந்தவுடனேயே பெயரில்லாத அதற்கு பெயரும் வந்துவிடுகிறது. நாம ரூபம் என்று சேர்த்து சொல்வது போல் உருவமும் வந்தவுடன் பேரும் வேண்டும். கோவிந்த என்று பேர் சொல்லி கூப்பிடுகிறார் ஆச்சாரியால். சுந்தர வதனாரவிந்த கோவிந்த ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.